இது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண் கணிதம் எக்ஸசைஸ் 2.4ல் க்வெஸ்சன் நம்பர் 1 பார்ட் 35 லாஸ்ட்ல பார்ட் 34 ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹியர் க்வெஸ்சன் நம்பர் 1 நம்ம இந்த இன்டெக்ரல் சிம்பிள் போட்டுக்கலாம், மறக்காமல் இந்த இடத்துல டிஎக்ஸ் போட்டுக்கணும். ஸோ 2 இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு தனித்தனியாக தான் எழுத வேண்டாம், டைரெக்டாகவே எழுதலாம். காஸ் எக்ஸுக்கு நமக்கு என்ன வரும், சைன் எக்ஸ். ஏற்கனவே இந்த ஃபார்முலா வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம், வேணால் இன்னும் ஒரு டைம் வந்து சொல்லிடுறது. டைப் 4ல் வரக்கூடியது, தென் ஃபார் சைன் எக்ஸுக்கு மைனஸ் வரும், காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ், தென் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு டேன் எக்ஸ், கொசீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ். இந்த ஏஎக்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் கூட வந்து 1/a அப்படின்னு சொல்லி போட்டணும். ஸோ இங்கே காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ் மைனஸ் 3, சைன் எக்ஸுக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸ், தென் ப்ளஸ் 4 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு டேன் எக்ஸ், ஃபார் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 5, கொசீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு மைனஸ் காட் எக்ஸ், ப்ளஸ் சி வந்து மறக்காமல் எழுதிடணும். ஸோ 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 டேன் எக்ஸ் தென் ப்ளஸ் 5 காட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் த ஃபார்முலா, வி செக் த ஃபார்முலா. ஸோ எக்ஸசைஸ் 2.4னுடைய ஆன்சர் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன், 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 டேன் எக்ஸ் ப்ளஸ் 5 காட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. நவ் வி சி க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 2ல சைன் க்யூப் எக்ஸ் இந்த க்வெஸ்சன் நம்ம போட போகிறோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே நான் ப்ரீவியஸாகவே இந்த ஃபார்முலா வந்து சொல்லேன், இந்த மாதிரி க்யூப் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா இதெல்லாம் வந்ததுன்னா வி ஆர் யூஸிங் திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலா. ஸோ சைன் 3a ஃபார்முலா நமக்கு, சைன் 3x ஈக்குவல் டு 3 சைன் எக்ஸ் மைனஸ் 4 சைன் க்யூப் எஸ். ஸோ ஹியர் யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா. எனக்கு ஏ சொல்லி தான் பழக்கமாச்சு. ஸோ சைன் 3a, சைன் 3a ஈக்குவல் டு 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் க்யூப் ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், நமக்கு 4 சைன் க்யூப் ஏ தான் இப்போ சைன் க்யூபியே தேவை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சைன் 3a இந்த ப்ளஸ் 3 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் 3 ஆகும். ஸோ மைனஸ் 3 சாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை வந்து இப்படியே எடுத்துக்கலாம், இதை அடிச்சிட்ற இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 4 சைன் க்யூப் ஏ ஈக்குவல் டு 3 சைன் ஏ மைனஸ் சைன் 3a. ஸோ தட் மீன்ஸ் சைன் க்யூபிஏ ஈக்குவல் டு 1/4. ஏன்னா இது ஒவ்வொரு டைமும் ஃபார்முலா வந்து நம்ம ஒவ்வொருக்கும் தனித்தனியாக பைகாட் பண்ணுறதை விட அதுக்குரிய மதர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம ஞாபகத்தில் வச்சிட்டோம்னா தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் ப்ராப்ளம். அப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் க்யூபேன்னு இருக்கிறோம், சைன் க்யூப் எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 1/4 ப்ராக்கெட் போட்டுட்டு 3 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 3 எக்ஸு. ஸோ 1/4 வெளியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே இன்டெக்ரல் 3 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 3 எக்ஸு. கொஞ்சம் கவனமாக இதை போடணும், டிஎக்ஸ் வந்து மறக்காமல் எழுதணும். நான் போன ஸ்டெப்பில் எழுத மறந்துட்டேன். தென் இப்போ இன்டெக்ரேட் பண்ணுறப்போ 3 இன்ட்டு சைன் எக்ஸ் கண்டிப்பாக என்ன வரும், மைனஸ் வந்து வரும், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. தென் மைனஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக சைனுக்கு என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் 3x மறக்காமல் இந்த பை 3 வந்து போட்டுட்டு இந்த ப்ளஸ் சியும் எழுதிக்கணும். இங்கே அடுத்த க்வெஸ்சனில் நம்ம கன்வெர்ட் ஆகிரும், இங்கே வந்து ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்க. ஸோ ஆன்சர் 3/4. ஸோ 3/4 இதை அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம், மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/12 காஸ் 3x தென் ப்ளஸ் இந்த இடத்துல இதோட ஓவர் ஆயிடுச்சா, ப்ளஸ் சி.
ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் மைனஸ் 3/4 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 காஸ் 3 1/12 காஸ் 3 எக்ஸ். நான் இந்த இடத்துல இந்த மைனஸை போட மறந்துட்டேன். இந்த மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும், காஸ் எக்ஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த கொஸ்டின் இதோட ஓவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5. 1 மைனஸ் இங்கே சைன் 2x. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை நம்ம இன்டெக்ரல் போட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ்.